ஒரு சரியான விலையில ஒருத்தர் வித்தாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு நேர்மையானவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இன்னைய காலகட்டத்துல ஒருத்தர் சரியான விலை வித்தார்னா அவரை புழைக்க தெரியாதுன்னு சொல்றோம். நாங்க 2 ரூபாய்க்கு விற்கணும், நாங்க 2 பேர் தான், எங்களுக்கு வேற யாரும் கிடையாது. சரி, அவங்களும் சாப்பிடுறாங்க, நாங்களும் சாப்பிடுறோம், அவ்வளவுதான். போதும் இல்ல, நான் பிள்ளைங்க ஓடி வந்து சாப்பிடுரு, 10 ரூபாய் கொண்டு வரும், 5 புரோட்டா சாப்பிடுரு, போகுது. அது 50 பேர் வந்தாங்க, நமக்கு அதில் சாப்பிடலாம்ல. என்ன மாசம் எவ்வளவு வரும் உங்களுக்கு? எங்களுக்கு டெய்லி ஒரு 200-300 ரூபாய் கிடைக்கும். 200-300 ரூபாய் கிடைக்கும். அதுல இவங்களுக்கு இந்த காலில் வந்து நரம்பு உடைச்சிருக்கும், அடிக்கடி அது கல்யாணம் ஆயிரும். அது அந்த பைசா நான் வச்சு ஆஸ்பத்திரிக்கு கொடுக்க எல்லாம் பண்ணிடணும். இல்லை, ரெண்டு பேருக்கும் வயசும் ஆயிடுச்சு, நல்லது கெட்டது செலவுகள்லாம் இருக்கு. அப்போ கொஞ்சம் காசும் தேவைப்படும் தானே, கொஞ்சம் லாபம் வச்சு வித்தா என்ன? இன்ன போறோம் சார், இவ்வளோ நாள் நான் 30 வருஷமா நம்ம வித்தாச்சு, இன்னும் இவ்வளோ நாள் நிற்க போறோம், நம்ம இருக்கையும் இதே போறோம்டா. பட் ஆனால் கடைசி காலத்தில் நம்மளை யார் பார்த்துக்குவோம்? அப்படின்னு லவ் பண்ணி கேட்டு